हर हर शंकर जय जय शंकर ஒரு நாட்டு ராஜாக்கு அளவுக்கு அதிகமான கடவுள் பக்தி இருந்தது. அவர் தன்னோட குடிமக்களை எல்லாம் குறையில்லாம வாழ வச்சிருந்தார். ஒரு நாள் அவருக்கு கடவுளை தரிசனம் பண்ணணுங்கிற தீவிரமான எண்ணம் வந்தது. அதனால மந்திரி கிட்ட அரண்மனை பொறுப்பை ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். கடவுளை தரிசிக்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு தீவிரமா தன்னை மறந்த நிலையில தவத்துல உட்கார்ந்துட்டார். இவரோட தீவிர பக்தியில மகிழ்ந்த கடவுள் இவருக்கு தரிசனம் கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படிங்கிறார். கடவுளே, உங்க தரிசனம் கிடைச்சதுல எனக்கு பரம சந்தோஷம். எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் ராணி, மந்திரி, ராஜ குடும்பத்தினர், என் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் ராஜ தர்மம். எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அதனால நீ எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும்னு சொல்லுவார். இத்தனை வருஷங்கள் தவம் பண்ணி வரம் கேட்கறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் கடவுள் தரிசனம் கிடைச்சிடுமா என்ன? கடவுள் கொஞ்சம் யோசிச்சுட்டு நாளைக்கு காத்தால எல்லாரையும் அழைச்சிட்டு வா, இங்க வர எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சுடுறார். ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் காத்தால தண்டோரா போட்டு எல்லாரும் நாளைக்கு காத்தால இங்க வந்துருங்கோ, நாம எல்லாரும் மலை உச்சிக்கு போய் கடவுளை தரிசனம் பண்ண போறோம்னு சொல்றார். மறுநாள் காத்தால ராஜா, ராணி, மந்திரி, நாட்டு மக்கள்னு எல்லாரும் கடவுளை தரிசனம் பண்றதுக்கு மலையேற ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் உயரம் போனதுமே அங்க செப்பு பாறைகள் தென்படுறது. அங்கங்க செம்பு துண்டுகள்லாம் செதறி கிடந்தது. மக்கள்ல நிறைய பேர் அந்த செம்புகளை மடியில எடுத்து கட்டிண்டா, சிலர் பாறைகளை உடைச்சி எடுத்துட்டு தலையில வச்சுட்டு திரும்பி போக ஆரம்பிச்சா. அந்த ராஜாக்கு மக்கள் நடந்துக்கிற விதம் பிடிக்கல. கடவுளோட காட்சியே கிடைக்க போறது, அதுக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கையில இருக்கிறத கீழே போட்டுட்டு மேலே ஏறி வாங்கன்னு சொல்றார். அதுக்கு மக்கள், மன்னா, இப்போ எங்களுக்கு இதுதான் தேவை, கடவுளை தரிசனம் பண்ணி என்ன ஆக போறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறா. எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறவாளை அழைச்சிட்டு மலையேற ஆரம்பிச்சார் ராஜா. மலையில கொஞ்ச மைல் தூரத்தை கடந்ததும் அங்க வெள்ளிப்பாறைகளும் வெள்ளி துண்டுகளும் இருந்தது. அதை பார்த்த கொஞ்சம் மக்கள் ஓடி போய் வெள்ளி துண்டுகள் எல்லாம் மூட்டை கட்டிண்டா, அந்த வெள்ளிப்பாறையை உடைச்சு தலையில சுமந்துட்டு கீழே இறங்கி போயிட்டா. உங்க தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்னு சொல்லிட்டு மீதி இருந்த ராஜ குடும்பத்தினரோட மலையேற ஆரம்பிச்சான் ராஜா. இப்போ கொஞ்ச தொலைவுல தங்க மலை தென்பட்டுது. ராஜ குடும்பத்தினர் அதுல மயங்கி அதை எடுத்துட்டு போயிட்டா. மீதி இருந்தவ ராணி, மந்திரி, தளபதி, இவாளை மட்டும் அழைச்சிட்டு ராஜா மேல ஏறார். கொஞ்ச தூரத்துல வைர மலை தென்பட்டுது. அதை பார்த்த ராணியிலேருந்து அத்தனை பேரும் அள்ளி அள்ளி எடுத்துட்டு ஓடிடுறா. மலை உச்சிக்கு தன்னந்தனியா போய் நிக்கிறார் ராஜா. கடவுள் அவர் முன்னாடி தோன்றி, என்னப்பா எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கணும்னு சொன்னியே, எங்க அவாள்லாம் அப்படின்னு கேட்கிறார். மன்னன் தலை குனிஞ்சிட்டு, அவளோட வினைப்பயன் அவளை திரும்ப அழைச்சிட்டு போயிடுத்து, என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு கடவுள் சொல்லுவார், கடவுள் தரிசனங்கிறது சின்ன விஷயம் இல்லை, கோடியில ஒருத்தருக்கு தான் கடவுளை தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணமே வரும். அப்படிப்பட்டவாளுக்கு என்னோட காட்சி நிச்சயம் கிடைக்கும். உலக இச்சைகள்ங்கிற சேர்த்த பூசின்றவாளுக்கு உடல், செல்வம், சொத்துங்கிறது தான் வெள்ளி, தங்கம், வைர மாதிரி தெரியும். அவையெல்லாம் மாயைகள். இதையெல்லாம் கடந்து கடவுள் தான் சாஸ்வதம், கடவுள் தான் வேணும்னு நினைக்கிற வாளுக்கு கடவுளோட இவையெல்லாமும் சேர்ந்து கிடைக்கும். எதை அடைஞ்சதுக்கப்புறம் இனிமேல் அடையறதுக்கு எதுவுமே இல்லையோ அதுதான் கடவுள். எதை அறிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையோ அதுதான் கடவுள். அந்த கடவுளை நினைச்சிட்டா மற்ற விஷயங்கள்லாம் தானாவே வந்து சேரும். இதுதான் ரகசியம்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். அதனால நாம் அந்த கடவுளை யாசிப்போம். கடவுள் வந்துட்டார்னா அவர் கூட எல்லாமே வந்துடும். நம்மளை பாடாபடுத்துகிற கஷ்டங்கள்லாம் போய் சேர்ந்துடும். நிம்மதியாக வாழலாம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.